வணக்கம் நண்பர்களே இப்போ நாமல் பேர் வேலை 100% வேலை முடிஞ்சிருச்சு இதான் फ्रंट லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து நான் அத்லெடிக் பேனல் எதுமே போடல நான் வந்து நார்மல் அந்த பாசன் கேபினட் பேனல்ல தான் நான் ஆல்டரேஷன் பண்ணி போட்டுருக்கேன் ESP போர்டு பாத்தீங்கன்னா நான் ஜம்போ டிஸ்ப்ளே ESP போர்டு தான் போட்டுருக்கேன் இதல பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரோல் கொடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு நான் இது எப்படி கனெக்ஷன் கொடுத்திருக்கேனா இது வந்து நான் என்கோடரா யூஸ் பண்ணிட்டேன் என்கோடர்னா மாஸ்டர் வால்யூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது எதுக்கு யூஸ் பண்றேனா பேஸ் புஷ்டர்க்காக நான் அந்த யூஸ் பண்ணிருக்கேன் அந்த கண்ட்ரோல் ஆனா இது கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்விட்ச் டைப் கண்ட்ரோல் இப்போ லெஃப்ட்ல இருந்துச்சுனா நார்மல் பேஸ் இருக்கும் ரைட்ல ஏத்துனோம்னா பேஸ் வந்து அதிகமாக வரும் அந்த மாதிரி நான் இதுல நான் ஆல்டரேஷன் பண்ணிருக்கேன் ஏனா ரிமோட் கட் கேபினெட் பொறுத்த அளவுக்கு ஸ்விட்ச்லாம் வராது அதனால நான் இந்த கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா 10K கண்ட்ரோல் வாங்கி இப்போ நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க 10K கண்ட்ரோல்ல சுவிட்ச் டைப் கண்ட்ரோல் வரும் அதவே நான் அந்த சுவிட்சை மட்டும் யூஸ் பண்ணி இந்த சப்பூப்பர் செக்ஷனில் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த பேஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் இந்த சுவிட்சை கொடுத்துருக்கேன் ரைட்டில் தரணும்னா பேஸ் பூஸ்டர் லெஃப்டில் தரணும்னா நார்மல் பேஸு சப்பூப்பர் பேஸை பொறுத்தளவுக்கு நான் 60 ஹெர்ட்ஸுக்கு நான் டிசைனிங் பண்ணியிருக்கேன் ஆடியோ போர்டு பார்த்தீங்கன்னா STK4231 3IC போர்டு ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு நான் டபுள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 40 7 ஆம்ஸ் இம்போர்ட்டட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பவர் சப்ளை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து 15000 mAh 80 வோல்ட்டு 2 கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணி டுவல் பவர் சப்ளை ஆக்கியிருக்கேன் இந்த 024லேருந்து ஒரு டயர் மட்டும் போட்டு ஒரு டிசி ஆக்கி இந்த பக் கன்வெர்ட்டர் 2 பக் கன்வெர்ட்டர் போட்டு ஒரு பக் கன்வெர்ட்டர் வந்து இந்த ஃபேன் 2 ஃபேன் கொடுத்துருக்கேன் இப்போ 12 வோல்ட் ஃபேனு அதுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த பக் கன்வெர்ட்டர் வந்து நேராக இதில் 12 வோல்ட் டியூனிங் பண்ணி இந்த ரிமோட் கிட்டு பாட்டம் போடுக்க 12 வோல்ட்டுக்கு லைன் கொடுத்துருக்கேன் இது அஸ்ட்ரா 5.1 ஆப்டிக்கல் கோயசல் போட்டு நான் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம 12 0 12 3 ஆம்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எதுக்கு நம்ம ஆம்ஸு கூட கொடுக்குறோம்னா ஆம்ஸு கூட கொடுத்தோம்னா இந்த போட பொறுத்தளவுக்கு கம்மிங் வராது அதனால் நான் கூட கொடுத்துருக்கேன் 1 ஆம்ஸு கொடுத்தோம்னா கம்மிங் வருது இப்போ அடுத்து நம்ம பேக் சைடு பார்க்கலாம் இதான் பேக் சைடு வியூ இதில் வந்து நம்ம ஏசி இன்புட் கொடுக்குற ஜாக்கு இது வந்து பீஸ் வந்து 3 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இது 5.1 ஸ்பீக்கர் அவுட்டு கனெக்ஷன் கொடுக்குறது இது வந்து SUBங்கிறது நான் யூஸ் பண்ணல ஒரு சப்பு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நான் 2 போட்டிருக்கேன் எப்படி போட்டிருக்கேன்னா இந்த ஹீட் சிங்க் பிளேட்லேருந்து ஏற வந்து இந்த ஹீட்டு ஏறுறதை அப்படியே இந்த ஃபேனை வந்து வெளியே எடுத்து கொடுக்கும் அதை வந்து இந்த ஃபேன் வந்து டோட்டலாக வெளியே தள்ளும் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நான் எப்போயுமே ஏர் வந்து வெளியே தள்ளுற மாதிரி தான் நான் ஃபேன் வைக்கணும் அப்படி தான் நான் பண்ணுவேன் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கோஆக்சியல் இன்புட்டு இது ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இது வந்து இந்த அஸ்டா கிட்டுக்கு லைன் கொடுத்துருக்கேன் இதில் ஆக்ஸ் இன்புட்டு 2 ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்கேன் இந்த டிவியும் இந்த ஆக்சின் எழுதி பார்த்தீங்களா இதுக்கு மட்டும் நான் ஸ்டீரியோ இன்புட் கொடுக்குற மாதிரி ஆக்ஸ் இன்புட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த இது வந்து 5.1 டம்மி நம்ம ஏன்னா நான் வந்து அஸ்டா கிட்ட நான் போட்டிருக்கனால அந்த மேனுவல் 5.1 டம்மி பண்ணியாச்சு ஆண்டனாக்கு லைன் கொடுத்துருக்கேன் இது வந்து நான் டிசி பனானா ஜாக்கெட்டு நான் கொடுத்துருக்கேன் இந்த இதில் வந்து நம்ம அந்த எஃப்எம் சிக்னல் ஆண்டனா சிக்னலை வந்து நான் இந்த பின்னாடி நான் பற்ற வச்சுருக்கேன் இந்த இதில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பற்ற வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு இந்த டிசி பின்னு போட்டு நம்ம ஆண்டனா தேவைன்னா அவுட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு நான் ஃபீடெக்கில் FT006 வெர்ஷன் 2 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ரிமோட் கிட்டு போர்டு இதான் இப்போ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோவா இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் இவருக்கு இங்கே கோஆக்சியல் இன்புட் கொடுத்துருக்கேன் இந்த கோஆக்சியல் இன்புட் எங்கேருந்து எடுத்துருக்கேன்னா இங்கே சாம்சங் ப்ளூரே பிளேயர் வச்சுருக்கேன் அதிலிருந்து கோஆக்சியல் அவுட் எடுத்து இதில் இன்புட் கொடுத்துருக்கேன் இந்த சாம்சங் பிளேயர்லேருந்து டிவிக்கு லைன் கொடுத்தாச்சு இது வந்து உங்களுக்கு செக் பண்ணி கட்டுறதுக்காக 5.1 டெமோ வீடியோ செக் பண்ணி கட்டுறதுக்காக ஒரு ஹார்ட் டிஸ்க்கு இந்த ப்ளூரே பிளேயரில் சொல்லியிருக்கேன் அதோட இந்த வயர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு உங்களுக்கு நம்ம ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற பாருங்க ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கரெக்டாக ஆன் ஆகும் பாருங்க கரெக்டாக ஆனாச்சா ஃபேன் சவுண்டு மட்டும் வரும் உங்களுக்கு வேறு எந்த சவுண்டும் இல்லை இப்போ இந்த பைப்பான் ஒன்று ரிமோட் ஆம்பிளிஃபையர் ஒர்க் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பெர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த STK4231 ஐசியை பொறுத்தளவுக்கு 40 kilo 40 டிரான்ஸ்ஃபார்மர் வோல்ட்டு தாங்கினாலும் என்னை கேட்டால் 30 kilo 30க்கு மேலே இங்கே கொடுக்க வேணாம். அதுதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் நான் சொல்வேன். ஏன்னா 40 வோல்ட்டுங்கிறது ரொம்ப ஹை வோல்ட்டு. ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா 8 ohms கொடுக்காமல் நம்ம கம்மியான 4 ohms கொடுத்துட்டு வால்யூமை ஏற்றினோம்னா ஐசி ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. நானே பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்ட்ரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 6 inch நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நானே பார்த்திங்கன்னா இதை ட்ரான்ஸ்ஃபார்மர் வோல்ட்டை குறைக்கலான்னு தான் இருக்கேன். 30 kilo 30 ட்ரான்ஸ்ஃபார்மர் போடலாம்னு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஹெவியான ஸ்பீக்கர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலை. அதனால் நான் ட்ரான்ஸ்ஃபார்மரை வோல்ட்டை குறைக்கலாம்னு தான் இருக்கேன். ஆனால் இது 40 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறப்பல இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதாவது ஹீட் சிங்க்கு ஹெவியாக போடணும், ஸ்பீக்கர் 8 ohms இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆடியோ பொருளில் பார்த்திங்கன்னா அந்த கெயின்லாம் குறைச்சிருக்கணும். இதெல்லாம் 220 ohms போட்டிருப்பாங்க, நான் 1K போட்டுக்க முடியல, அதெல்லாம் போட்டு உங்களுக்கு குறைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஐசி ஃபால்ட்டாகாமல் இருக்கும். எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக நீங்கள் 40 kilo 40 ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தீங்கன்னா ஐசி ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.